பள்ளியின் தலைமையாசிரியர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆய்மூரினுடைய கிராம சங்க தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவ செல்வங்களை பாராட்டி யூடியூபர் மற்றும் சமூக ஆர்வலர் பாக்கியராஜ் அவர்கள் மிதிவண்டியினை இப்போது அளிக்க இருக்கிறார்கள். இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கியுள்ள எங்களது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் ஆகா வெற்றிவேல் ஐயா அவர்களையும், எங்கள் பள்ளியின் தலைமையாசிரியர் அம்மா நாகரத்னம் அம்மா அவர்களையும், மற்றும் ஆசிரியர் பெருமக்களையும் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பக்கத்து மாவட்டம் திரு பாக்கியராஜ் அவர்கள் சமூக சேவை செய்வதற்காக பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி சுப்ரியா, பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற பரணி ஆகியோருக்கு இரு சைக்கிள் வழங்குகிறார். அவருடைய நல்ல உள்ளத்தை பாராட்டி மகிழ்கிறோம். அவருடைய சேவைகள் தொடர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வாங்க, நீங்க கொடுங்க. நீங்க வாங்க ஐயா, நீங்க வாங்க. ஐயா நீங்க அப்படியே ஸ்டாண்ட் எடுத்து கொடுத்து கையில கொடுத்துருங்களா. இப்பள்ளியின் தலைமையாசிரியர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆய்மூரினுடைய கிராம சங்க தலைவர் அண்ணன் அவர்களுக்கும், கிராம சங்க உறுப்பினர் மரியாதைக்குரிய மணிமாறன் ஐயா அவர்களுக்கும், மிக சிறப்பாக இப்பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் நல்லதொரு வகுப்பினை எடுத்து அதில் பெஸ்ட் மாணவனாக எப்போதும் ஒரு மாணவன் தேர்வு செய்யப்படுவார். அதே மாதிரி அந்த முதல் மதிப்பெண் எடுத்த மாணவனுக்கு மிதிவண்டி வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாக்கியராஜ் ஐயா அவர்களுக்கும், சிறப்பாக மாணவர்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கி நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு வழிகாட்டிய சிறந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் இப்பள்ளியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் அடுத்த ஆண்டுகளும் நிறைய மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். மதிப்பிற்குரிய என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற இவ்வூரின் கிராம நலத்தலைவர் சகோதரர் வெற்றிவேல் அவர்களே, அரசினர் மேல்நிலைப்பள்ளி திருக்கோளையில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற வரலாற்று ஆசிரியர் திரு வீரப்பிரபாகரன் அவர்களே, என் பள்ளியினுடைய அறிவியல் ஆசிரியர் அவர்களே, இவ்வூரினுடைய ஊர்நல ஆர்வலர்கள் சகோதரர் மணிமாறன் அவர்களே, என் பள்ளி 2023-24 கல்வியாண்டில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு சைக்கிள் பரிசளிப்பு வழங்குவதற்கு வருகை தந்திருக்கின்ற திரு எஸ் பாக்கியராஜ் டிரைவர் TN51 அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வருக வருக என வரவேற்று வருகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய கிராம சங்க தலைவர் மற்றும் மற்றும் இங்கே வருகின்ற நமது பள்ளியில் பணியாற்றிய முன்னாள் சமூக அறிவியல் ஆசிரியர் மற்றும் இந்த பள்ளியின் முதல் மதிப்பெண் பெற்ற இளையர், அவரது குடும்பத்தினர் மற்றும் இங்கே வருகின்ற சிறப்பு உறவினர் மற்றும் எங்கள் பள்ளி ஆசிரியர் அனைவருக்கும் முதற்கு எனக்கு இனிய காலையில் நம் பள்ளியானது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அகேற்று வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வருடம் 100% தேர்ச்சி என்ற இலக்கை நோக்கி சென்றோம். ஆனால் ஒரு சிறிய சருக்கள் ஒரு மாணவன் சமூக அறிவியல் தோல்விவிட்டதால் அந்த இலையை எட்ட முடியவில்லை. வருங்காலங்களில் அதை சரி செய்வோம் என்று கூறி இந்த மாணவனுக்கு பரிசளிப்பு அவருடைய சிறப்பு விருந்தினர் திரு எஸ் பாக்கியராஜ் அவர்களை மிக அன்போடு வரவேற்று அவர்களை
அவர்களுக்கு நிச்சயம் கிராம சங்க தலைவர் அவர்கள் கொண்டாடு அவர்களுக்கு தலைவர் அவர்கள் ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்விலே முதல் மதிப்பெண் எடுத்த மாணவரை பாராட்டி மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய பள்ளியுடைய தலைமையாசிரியர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கிராம நல சங்க உறுப்பினர் திரு ஐக்குரானந்த் மணிமாறன் அவர்களே, பள்ளியினுடைய இருபால ஆசிரியர் பெருமக்களே, நமது ஊரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, மற்றும் இந்த மிதிவண்டியை நமது பள்ளியின் மதிப்பெண் பெற்ற மாணவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய புரவலர் திரு எஸ் பாக்யராஜ், டிரைவர் TN51 அவர்களே, உங்கள் அனைவரையும் ஆய்முறை மக்களின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். நமது பள்ளியிலே இவ்வாண்டு எப்படியாவது 100% தேர்ச்சியை எட்ட வேண்டும் என்ற நோக்கோடு நம்முடைய ஆசிரியர் பெருமக்களெல்லாம் இரவு பகல் பாராமல் மாணவர்களை தனித்தனியாக அழைத்து அவர்களுக்கு தகுந்தாற்போல் அந்த பாடங்களை தெளிவாக சொல்லிக் கொடுத்து எப்படியும் 100% தேர்ச்சி எட்ட வேண்டும் என்ற நோக்கில் எடுத்தாலும் பரவாயில்லை. ஒரு மாணவன்தான் ஒரு பாடத்திலே தோல்வி என்பது ஒரு சாதாரண விஷயம்தான், அது அடுத்த ஆண்டு கல்வி ஆண்டிலே போக்கிக் கொள்ளலாம் என தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெற்ற மாணவன் எல்லா வகையிலும் எல்லா செலவும் பெற்று மேலும் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும் என எல்லாமல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.